அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது இலக்கணம் தான், ஆறாவது இயல். அதுல நம்ம புறப்பொருள் அது பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். இலக்கணம் என்றாலே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், கற்கண்டு படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கக்கூடியது, படிக்க படிக்க ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அதுபோல நமக்கு இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று உங்களுக்கு தெரியும். இதிலே நாம் பார்க்க இருக்கிறது பொருள் இலக்கணத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த பொருள் என்றால் என்ன? ஒழுக்கமுறை. பொருள் என்பது ஒழுக்கமுறை. இப்போ சங்க இலக்கியங்கள்லையுமே அகம்புறம் பற்றி நமக்கு வகுத்து தான் இல்ல செய்யுள்கள்லாம் அமைச்சிருக்காங்க. உலக இலக்கியங்கள் அனைத்திலுமே தமிழ் இலக்கியத்திற்கு உண்டான சிறப்பு போல் வேற எந்த இலக்கியங்களுக்கும் கிடையாது. ஏனென்று சொன்னால், வாழ்வியலுக்கு கூட நெறிமுறைகளை வகுத்து தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். வாழ்வியலை அகம் புறம் என்று வகுத்துள்ளனர். அகம் என்று சொன்னால் உள்ளே என்று பொருள், புறம் என்று சொன்னால் வெளியே என்பது பொருள். உள்ளம் என்பது உள்ளே என்பது அகம். தலைவன் தலைவி ஒரு கருத்து, ஒருமித்த தலைவன் தலைவி இருவருக்கு இடையேயான ஒருமித்த கருத்து, அது அவர்களுடைய அன்பை பற்றி கூறுவதுதான் அக இலக்கியங்கள் அல்லது அக பொருளாகும். புறம் என்று சொன்னால் வெளியே மக்களினுடைய வாழ்வியலை சொல்லக்கூடியது. ஒரு மன்னனினுடைய வீரம், மக்களினுடைய வாழ்க்கை முறை, விருந்தோம்பல் இவற்றை பற்றி சொல்லுவதுதான் நமக்கு புற இலக்கியம் ஆகும். இப்போ இதில் முதல்ல பொருள், நம்ம இப்போ இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அதில் நமக்கு நோக்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புறப்பொருள் போர் முறைகளை அறிந்து கொள்ளுதல் இருக்குது. ஆனால் புறப்பொருள் நமக்கு வந்து ஏழாவது இயல்ல தான் இருக்குது. இப்போ நமக்கு ஆறாவது இயல்ல அகப்பொருள் பற்றி தான் இருக்குது. அகப்பொருள் என்பது அதனுடைய நில அமைப்புகள், எத்தனை வகையான நிலங்கள் இருக்குது, அந்த நில அமைப்புகள் இதையெல்லாம் நம்ம பார்த்து அதனுடைய மக்கள், அதனுடைய கருப்பொருள், முதல் பொருள் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடத்தோட நோக்கம். இப்போ பொருள் இனக்கலத்துக்குள்ள வருவோம். இப்போ பொருள் என்றால் ஒழுக்க முறை. அந்த ஒழுக்கம் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள். இப்போ பொருள் வந்து நமக்கு மூன்று வகைப்படும். ஒன்று முதற் பொருள், ஒன்று கருப்பொருள், இன்னொன்று உரிப்பொருள். இப்போ முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும். அப்போ அடுத்தது கருப்பொருள் என்பது அந்தந்த நிலங்களுக்கு உரிய தெய்வம், மக்கள், உணவு இவற்றை குறிப்பதுதான் கருப்பொருள். அந்த உரிப்பொருள் என்பது அந்த கருப்பொருள் பின்னணியில, உரிப்பொருளினுடைய பின்னணியில கருப்பொருளை வச்சு பாடுவது வந்து நம்முடைய செய்யுள் மரபு. இப்போ முதல்ல நம்ம முதற் பொருளுக்கு வருவோம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், முதல் பொருள்னா நிலமும் பொழுதும் என்று சொல்லியிருக்கின்றேன். அதில் நிலம் எத்தனை வகைப்படும் அல்லது அந்த ஒழுக்கம் நிகழ்வதற்கு காரணமானது என்னன்னா, ஐந்து வகையான நிலம் உண்டு. ஆகையால் அந்த நிலங்களின் பெயராலேயே தினையும் குறிக்கப்படும். அவை என்னவெல்லாம் என்றால், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐந்து திணைகளும் அகத்திணைகள் என்று குறிக்கப்படும். அல்லது ஐந்தினைகள் எவைன்னு கேட்டாலும், அன்பின் ஐந்தினைகள் எதுன்னு கேட்டாலும் இந்த ஐந்து தான். புரியுதமா? அகத்திணைகள் யாவைன்னு கேட்டால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இவை அன்பின் ஐந்தினைகள் என்றும் குறிக்கப்படுகிறது. அப்போ அன்பின் ஐந்தினைகள் எவை என்று கேட்டாலும் இதே ஐந்து தான். சரி, இந்த ஐந்துல நிலமும் பொழுதும்னா என்ன அப்படின்னா, குறிஞ்சி என்பது எதை குறிக்கிறது என்றால், மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகின்றது. முல்லை என்று சொன்னால் காடு, காடு சார்ந்த பகுதியும் முல்லை. அடுத்தது மூன்றாவது மருதம். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதத்திணை ஆகும். அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை ஆகும். அடுத்தது பாலை திணை என்பது சுரமும் சுரம் சார்ந்த இடங்களும் நமக்கு பாலை எனப்படும். இப்ப பாலை என்பதை மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை என்றும் நாம் அதை சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த நாலு அந்த நாலு கூட எல்லாம் பொதுவாக குறிஞ்சி, முல்லை, மருதம் அந்த மூணத்திலேயுமே மழை இல்லாமல் அல்லது நீர் இல்லாமல் வறண்டு போன பகுதிகள் தான் பாலையாக திரிந்து காணப்படுகிறது. ஆகையால் இந்த ஐந்து திணைகளும் அன்பின் ஐந்திணைகள் என்று
வழங்கப்படுகின்றது. இதனுடைய நில அமைப்புகள் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிட்டு. நிலமும் பொழுதும், அதுல இப்ப பொழுது நாம பார்க்க வருவோம். அதுல பொழுது என்று சொன்னால் பொழுது எத்தனை வகைப்படும் என்றால் இரண்டு வகைப்படும். அது எதெல்லாம் அப்படின்னு சொன்னா பெரும்பொழுது சிறு பொழுது. இப்ப பெரும்பொழுதுனா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஆண்டு, ஒரு ஆண்டிற்கு எத்தனை மாதங்கள், 12 மாதங்கள். அப்ப இந்த 12 மாதங்களையும் 6 நாம் பிரிக்க வேண்டும். அப்போ ஒரு பிரிப்புக்கு எத்தனை வரும், 2 மாதம் வரும். அப்போ ஒரு ஆண்டினுடைய 12 மாதங்களையும் 6 பிரித்து கொள்வதுதான் பெரும்பொழுது. அப்போ பெரும்பொழுது என்பது ஒரு பெரும்பொழுதுக்கு 2 மாதங்கள் வரும். இது பெரும்பொழுது. சிறு பொழுது என்னவெல்லாம் என்றால், ஒரு நாளை 6 பங்கிட்டுக் கொள்வது சிறு பொழுது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தையும் நாம 6 பிரிக்கும் போது ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு வரும், 4 மணி நேரம் வரும். அப்ப 4 மணி நேரம் கொண்டது ஒரு சிறு பொழுது. புரிஞ்சுதா இப்போ? அப்ப பெரும்பொழுதுனா என்ன, சிறு பொழுதுனா என்ன? சரி, ஒவ்வொரு பெரும்பொழுதுகளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு, சிறு பொழுதுகளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. சரியா, அது என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். இப்போ முதல்ல பெரும்பொழுது எடுத்துட்டோம். அதை நீங்க உங்களுக்கு புக்கில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு வரிசைப்படி எழுதினா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால சித்திரை வைகாசி அதிலிருந்தே நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். அப்போ சித்திரை வைகாசி என்பது இளவேநீர் காலம். அதை மனசில் வச்சுக்கோங்க, இளவேநீரில் தொடங்குங்க. அடுத்தது சித்திரை வைகாசி என்பது ஒரு பொழுது. ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழித்தை, மாசி பங்குனி, இந்த 6 பெரும்பொழுது ஆகியாச்சா. அதில் முதல்ல உள்ளது சித்திரை வைகாசி, அது வந்து இளவேநீர் காலம். அடுத்தது ஆனி ஆடி, அது வந்து முதுவேநீர் காலம். அடுத்தது வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, அது கார்காலம். அடுத்தது ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். மார்கழி தை வந்து முன்பணி காலம், மாசி பங்குனி பின்பணி காலம். இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல் 2 பருவங்கள் இளவேனில், அடுத்தது முதுவேனில், அடுத்தது கார்காலம், அடுத்தது குளிர்காலம், அடுத்தது முன்பணி பின்பணி. அப்படி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு கேட்டால் நீங்கள் எப்படினாலும் கணப்பனியாக சொல்லிடலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அடுத்தது இப்போ பொழுது. பொழுது நம்ம பார்த்துட்டோன்னா மொத்தம் அதையும் நம்ம 6 பிரிச்சிருக்கிறோம். அதில் எப்படின்னு வருதுன்னு பாருங்க. காலையில 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் நமக்கு ஒரு பொழுது. அடுத்தது 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கா, 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2, 4 மணி நேரம் ஆச்சா, அது ஒரு பொழுது. அடுத்தது மதியானம் 2 மணிலேருந்து 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, சரியா, 2 to 6 வரைக்கும் ஒரு பொழுது. அந்த பொழுதுக்கு பேர் ஏற்பாடுன்னு பேர். அடுத்தது 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கணக்கு பாருங்க, 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10, 4 மணி நேரம் இருக்குதா. இந்த 4 மணி நேரமும் மாலை பொழுதாகும். அடுத்தது இரவு 10 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரையிலையும் யாமம். சரியா, அப்ப இப்ப பாருங்க, அதுல உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வினா விடையில கொஞ்சம் குறிச்சு தந்திருக்கேன், அதை பார்த்துடுங்க. அப்ப காலையில இதை திருப்பி ஒருக்கா சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஆகுதான்னு பாத்துக்கோங்க. காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் உள்ள காலம் உங்களுக்கு காலை பொழுதாகும். அப்புறம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் உள்ள பகுதி உங்களுக்கு நண்பகல் ஆகும். அப்புறம் மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் உள்ள பகுதி ஏற்பாடு ஆகும். அதுக்கப்புறம் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் உள்ள காலம் மாலை பொழுதாகும். அப்புறம் 2 to 10 AM வரையிலும் உங்களுக்கு நடு இரவு யாமம் என்ற பகுதியை அது குறிக்கின்றது. அடுத்தது அதிகாலை 2 AM to 6 AM வரையிலும் உள்ள பகுதி உங்களுக்கு வைகரை என்ற பெயரில் அது அமைகிறது. இப்போ இதுல நீங்க எப்படி நினைவு வச்சுக்கலாம், இது இப்போ இனி என்னென்ன திணைக்கு என்னென்ன பெரும்பொழுது வரும், என்னென்ன சிறு பொழுது வருதும் அப்படிங்கிறத லேசா ஒரு பார்வை பார்த்துருவோம். இப்போ பெரும்பொழுது நம்ம வரிசையை பார்த்தோம். அதுல முதல்ல குறிஞ்சி திணைய முதல்ல வரிசையா எழுதிக்கோங்க, அல்லது வரிசையை மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பெரும்பொழுது சிறு பொழுது ஈஸியா மனசுல வைக்கிறதுக்கு ஒரு ஞாபகமா இருக்கும். முதல்ல குறிஞ்சி. குறிஞ்சிக்கு உள்ள பெரும்பொழுது என்னன்னு கேட்டா குளிர்காலம்.
இப்போ இது குறிஞ்சின் ஆரம்பிக்குதா, இது குளிர்காலம். அப்போ அதை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ குறிஞ்சிக்கு பெரும்பொழுது குளிர்காலம். அடுத்தது முல்லை. முல்லைன்னு சொன்னாலே கண்ணை மூடிட்டு கார்காலம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கார்காலம் மட்டும்தான். அடுத்தது இதுக்கு மருதம். மருதத்துக்கு ஆறு பெரும்பொழுதுகளும் உண்டு. ஏன் மருதத்துக்கு மட்டும் ஆறு பெரும்பொழுதுன்னா, வருஷத்துல எல்லா நாளும் விவசாயம் நடக்கும். இப்ப மழை நல்லா இருக்கிற நேரம் நெல் போடுவாங்க, மழை குறைஞ்சு அடுத்த நேரம் உளுந்து பயிர் வகைகள் போடுவாங்க. ஆகையினால அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பயிர் வகைகளை செய்யறதுனால ஆறு பெரும்பொழுதுகளும் மருதத்துக்கு உண்டு. அடுத்தது நெய்தல். நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதும் உண்டு. காரணம், வருடத்துல எல்லா நாளுமே அவங்க வேலைக்கு கடல்ல போவாங்க. அடுத்தது பாலை. பாலைக்கு என்னன்னா, முதல்ல கடைசியில இருந்து தொடங்குங்க. ஏன்னா நீங்க மேல இளவேணியில நீங்க எடுத்துட்டு இங்க வரும்போது மாறிடக்கூடாது. அதனால கீழே உள்ள முன்பணி காலமும் பின்பணி காலமும் இளவேணில் காலமும் தான் பாலைக்குள்ள பெரும்பொழுது. இப்ப பெரும்பொழுது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒருக்கா சொல்றேன், நினைவுல வச்சுக்கோங்க. குறிஞ்சிக்கு குளிர்காலம், முல்லைக்கு கார்காலம், மருதத்துக்கு ஆறு பெரும்பொழுதுகளும் உண்டு, நெய்தலுக்கு ஆறு பெரும்பொழுதுகளும் உண்டு, பாலைக்கு முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம், இந்த மூன்று காலங்களும் உண்டு. மாணவர்களே, இனி ஐந்து திணைகளும் எவ்வாறு சிறு பொழுதுகளோடு எவையெல்லாம் பொருந்துகின்றன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இதே போல திணைய வரிசையா வச்சுக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வரிசையா வச்சுக்கோங்க. இங்க குறிஞ்சிக்கு உள்ள பகுதி யாமம். யாமம்னு ஏன் சொல்றோம்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவூட்டலுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் குறிஞ்சி நிலத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நேரம் பெரும்பாலும், பொதுவாக தலைவன் தலைவி அவங்களுடைய அந்த காலத்துல வந்து ஒத்து போதல் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அவங்க இரவுலேயே பெற்றோருக்கு தெரியாம திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் யாமம். ஆகையால் குறிஞ்சிக்கான சிறு பொழுது யாமம். அடுத்தது முல்லை. முல்லைக்கான சிறு பொழுது மாலை. ஏனென்று சொன்னால் முல்லைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல முல்லை மலரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ முல்லை மலரை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா, முல்லை மலர் எப்போ பூக்கும்? மாலை பொழுதுலே தானே. ஆகையால் என்ன செய்யணும், முல்லை சிறு பொழுது எதற்குள்ளது? முல்லை திணைக்குரியது. ஞாபகம் இருக்கா? மறந்துட மாட்டீங்களே. சரி, அடுத்தது மருதம். மருதத்துக்குரிய சிறு பொழுது என்னவென்றால் வைகரை. வைகரை என்றால் ஏன் சொல்றோம்னா, மருதத்துல இருக்கக்கூடிய அந்த உழவனும் உளத்தியரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, காலையிலே எழுந்து அவங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு அந்த அவங்களுடைய சாப்பாடையும் எடுத்துட்டு ஆறு மணிக்கு முன்னாடி அவங்க வயலுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய ஏர் கலப்பையெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வாங்க, அவங்களுடைய வயல்ல ஆறு மணிக்கு முன்னதான் போயிடுவாங்க. அப்ப அந்த 2 to 5 அவங்க வேலையெல்லாம் முடிச்சு அந்த 6 மணிக்கு களத்துக்கு இறங்கிடுவாங்க. ஆகையால் வைகரை பொழுது மருதத்திணைக்கு உரியது. மறந்துட மாட்டீங்களே. அடுத்தது நெய்தல். நெய்தல் திணைக்கு உரிய சிறு பொழுது ஏற்பாடு. ஏற்பாடு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஏற்பாடு வந்து எந்த காலம் நான் சொல்லி தந்திருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் உள்ள பொழுதுதான் ஏற்பாடு. சரி, இந்த ஏற்பாடையே நெய்தலுக்கு கொண்டு வைக்கணும், பாலைக்கு வைக்க கூடாதா? இங்கேதான் இருக்கு. ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிடுறேன், அது அப்போ உங்களுக்கு மறக்காது. அப்போ பாருங்க, அந்த சாப்பிட்டு முடிக்கிற டைம் பெரும்பாலும் 2 மணிக்குள்ள சாப்பிட்டு நாம என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சிட்டு நெய்தல்ல அவங்களுக்கு தொழில் என்ன, கடலுக்கு போறது தான், மீன் பிடித்தல், உப்பெடுத்தல். இப்ப அந்த மீன் பிடித்தலுக்கு போன தலைவன் எப்போது திரும்பி வருவான்? அவர் வரவையே காத்துன்னு என்ன செய்வாங்க, உள்ள மரம் புன்னை மரம், அந்த புன்னை மரத்தடியில அந்த பெண்ணானவள் தன்னுடைய தலைவனுக்காக காத்திருப்பா. எப்போ இங்க சாப்பிட்டு எடுத்து முடிச்சிட்டு போவா. அப்ப அந்த டைம் வந்து 2 மணில இருந்து அந்த சூரியன் மறையக்கூடிய டைம் வரைக்கும் நிப்பா. அதுக்கு பிறகு அவ வீட்டுக்கு வந்துருவா, அல்லது அதுக்குள்ள தலைவன் வந்துருவான். இந்த 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்போ அந்த 2 to 6 வரைக்கும் உள்ள காலகட்டம் வந்து ஏற்பாடு. அது எதற்குரியது? நெய்தலுக்கு உரியது. அடுத்தது பாலை. பாலைக்கு உள்ள சிறு பொழுது நண்பகல். ஏன் நண்பகல் சொல்றோம்னா, இந்த நண்பகல் வேலை ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்போ அவங்களுக்குள்ள காலம் என்ன காலம் சொல்லியிருக்கேன், இளவே முன்பணி பின்பணி இளவேனில். அப்போ அந்த வெயில் காலங்கள்ல அங்கே ஆள் நடமாட்டம் பகல்ல இருக்காது. அப்போ யாராவது ஒன்று ரெண்டு தப்பி போனா அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய தொழில், அந்த பாலை நிலத்தில் வாழக்கூடிய மக்களோட தொழில் என்னன்னா,
வழிப்பறி கொள்ளையிடுதல் தான். ஆகையினால அந்த ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நண்பகல் நேரத்துலதான் அவங்க என்ன செய்வாங்க, 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் உள்ள பொழுதுதான் அவங்களுக்கு சிறந்த பொழுது. அவங்க யாராவது தப்பி தவறி ஒன்று ரெண்டு பேர் போனா அவங்கள்ட்ட பிடிச்சு அவங்கள்ட்ட இருக்கிறத என்ன செய்வாங்க, வாங்கிடுவாங்க. அதுதான் நண்பகல் பொழுது. இப்போ உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுறதுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு முல்லை மாலை பொழுது, அடுத்தது மருதம் வைகரை பொழுது, நெய்தல் ஏற்பாடு, அடுத்தது பாலை நண்பகல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர். நாம பார்க்க இருக்கிறது கருப்பொருள்கள், ஒவ்வொரு திணைக்குமான கருப்பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு படம் வந்து ஒரே படமாக வச்சிருக்கிறேன், நீங்கள் அதையே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கருப்பொருள்கள் அப்படின்னு சொன்னால் தெய்வம், மக்கள், உணவு, அவங்களுடைய தொழில், இவை பற்றி குறிப்பிடுவது தான் நமக்கு கருப்பொருள் ஆகும். அதில் ஒவ்வொரு கருப்பொருளையும் ஒவ்வொரு திணை வாரியாக இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குறிஞ்சி, குறிஞ்சியினுடைய தெய்வம் முருகன். அங்கு வாழக்கூடிய மக்கள் குறவர், குரத்தியர் அல்லது வெற்பன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது உணவு, அவர்களுடைய மலையிலே வாழக்கூடிய மக்கள் ஆகையால் அவர்களுடைய உணவு மலைநல் திணை. அடுத்தது விலங்கு, அங்கு வாழக்கூடிய விலங்கு புலி, கரடி, சிங்கம். பூ, குறிஞ்சி, காந்தள். மரம், அகில், வேங்கை. பறவை, கிளி, மயில். ஊர், அந்த ஊரோட பேர் சிறுகுடின்னு வரும். நீர், அங்க கிடைக்கக்கூடிய நீர் அருவி நீர், சுனை நீர். பறை, குறிஞ்சி பறை வந்து தொண்டகப்பறை ஆகும். குறிஞ்சியில இருக்கக்கூடிய யாழுக்கு பெயர் குறிஞ்சி யாழை. சில இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு 5 எழுதுன்னு சொன்னா அந்த பேர்ல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க எழுதினீங்கன்னா ஈஸியா என்ன செஞ்சுட்டு வந்துடலாம், மார்க் வாங்கிடலாம். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பண், இதுவும் குறிஞ்சி பண் தான். அடுத்தது தொழில், அவங்க மலையில இருக்கிறதுனால மலை மக்களுக்கு தொழில் வந்து தேனெடுத்தல், கிழங்கு அகர்தல்னு இருக்கு, கிழங்கு அகழ்தல், கிழங்கு தோண்டி எடுத்தல், அகழ்தல் அப்படின்னா. அடுத்தது முல்லை நிலம் பத்தி பார்ப்போம். முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய தெய்வம் திருமால், அங்கு வாழக்கூடிய மக்கள் ஆயர், ஆய்ச்சியர் அல்லது தோன்றல் என்று பெயர். உணவு, அங்கு கிடைக்கக்கூடிய உணவு வரகு, சாமை. விலங்கு, முயல், மான், புலி. பூ, முல்லை, தோன்றி. மரம், கொன்றை, காயா. பறவை, காட்டுக்கோழி, மயில். ஊர், பாடி, சேரி. நீர், அங்கு கிடைக்கக்கூடிய நீர் காட்டாறு, எப்போதாவது மழை காலங்களில் வரக்கூடிய காட்டாறு. அடுத்தது பறை, ஏறுகோட் பறை. யாழ், முல்லை யாழ். பண், முல்லை பண். தொழில், ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். ஏன்னா அந்த காட்டில் வாழக்கூடிய மக்கள் அங்கே தங்களுடைய நிறை மேய்த்தல்னா ஆடு மாடுகள் நிறைய வச்சுருப்பாங்க, ஆடு மாடுகளை மேய்த்தல். அடுத்தது ஏறு தழுவுதல்னா அவங்கள்ட்ட அந்த காளை மாடுகளும் இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுடைய தொழில் ஏறு தழுவுதல். அடுத்தது மருதத்தை பற்றி நாம் பார்ப்போம். மருதத்தினுடைய தெய்வம் இந்திரன். மருதத்தினுடைய மக்கள் உழவன், உளத்தியர் அல்லது ஊரன். அடுத்தது உணவு, சென்னல், வெண்ணல். அங்கே நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த சம்பா நெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சென்னல். வெண்ணல் என்பது வெள்ளை அரிசி. உழவர்கள் அந்த நெல்லாம் நல்ல ஈஸியாக பயிரிடக்கூடிய நிலங்கள் தான் நமக்கு மருதம். விலங்கு, எருமை, நீர் நாய். பூ, செங்கழு நீர், தாமரை. மரம், காஞ்சி மரம், மருத மரம். பறவை, நாரை, நீர்கோழி, அண்ணா. அந்த குளங்கள்லாம் கிடக்கும் நாரை, நீர்கோழி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஊர், அவங்களுடைய ஊர் வந்து பேரூர், மூதூர். நீர், மனைக்கிணறு, பொய்கை. எல்லா வீடுகளையும் பெரும்பாலும் ஒரு கிணறு இருக்கும், அதுதான் மனைக்கிணறு. பொய்கை என்பது சின்ன குளம் போல இருக்கும், தாமரை மலர்கள்லாம் கிடக்கும், நீங்க பஸ்ல போகும்போதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. பறை, மணமுழா அல்லது நெல்லரிக்கிணை. யாழ், மருத யாழ். பண், மருதப்பண். தொழில், நெல்லரித்தல், களை பறித்தல். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நெய்தல் நிலம். நெய்தல் நில தெய்வம் வருணன். மக்கள் பரதன், பரத்தியர் அல்லது சேர்ப்பன்.
உணவு மீன் அல்லது உப்புக்கு விற்ற பொருள் விலங்கு முதலை சுறா பூ தாளை தாளை மலர் நெய்தல் மலர் மரம் புன்னை மரம் அல்லது ஞாழல் மரம் பறவை கடற்காகம் கடற்காக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் கடற்காகம் அடுத்தது ஊர் பட்டினம் பாக்கம் நீர் மணற்கிணறு உவர்களி நம்ம மருதத்துல பார்த்தது மனை கிணறு ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய மனை கிணறு இது வந்து மணற்கிணறு மணல்ல தோண்டப்பட்ட கிணறு இது உப்பு தண்ணியா இருக்கும் அடுத்தது பறை மீன் கோட்பறை யாழ் விளரி யாழ் பண் செவ்வழி பண் தொழில் இங்கே மீன் பிடித்தல் உப்பு எடுத்தல் அடுத்தது பாலை நிலத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் பாலை நிலத்தோட தெய்வம் கொற்றவை மக்கள் எயினர் ஏற்றிய உணவு சூறையாடலால் வரக்கூடிய பொருள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்தது விலங்கு விலங்கு வலி இழந்த யானை வலி இழந்தன்னு சொன்னால் அங்கே பாலையில் எந்த விளைச்சலும் இருக்காது எந்த பொருளும் இருக்காது ஆகையால் அங்கே இருக்கக்கூடிய யானை கூட வலுவிழந்து இருக்கும் அதுதான் வலி இழந்த யானை அடுத்தது பூ குரவம்பு பாதிரிப்பூ மரம் இலுப்பை மரம் பாலை மரம் பறவை புறா பருந்து ஊர் குறும்பு நீர் வற்றிய சுனை கிணறு பறை துடி யாழ் பாலை யாழ் பண் பஞ்சுரப்பண் தொழில் வழிப்பறி நிறை கவர்தல் கவர்தல் என்றால் ஆடு மாடுகளை கவர்தல் சரி இனி மாணவர்களே நான் சில கேள்விகள் தருகின்றேன் நீங்கள் குறித்துக் கொள்ள அகப்பொருள் இலக்கணம் வினா எண் ஒன்று பொருள் என்றால் என்ன பொருள் என்பது ஒழுக்க முறை இரண்டு தமிழர் வாழ்வியலை எவ்வாறு வகுத்தனர் அகம்புறம் என வகுத்தனர் மூன்று பொருள் எத்தனை வகைப்படும் அவை யாவை இரண்டு வகைப்படும் அவை அகம் புறம் நான்கு அகத்தினை என்றால் என்ன அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை குறிப்பதுதான் அகத்தினை ஆகும் அடுத்தது ஐந்து அன்பின் ஐந்தினைகள் யாவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கேள்வி எண் ஆறு ஐந்திணைகளுக்கு உரிய பொருட்கள் யாவை மூன்று அவை முதற்பொருள் கரிப்பொருள் உரிபொருள் கேள்வி எண் ஏழு முதற்பொருள் என்பது எதனை குறிக்கும் நிலமும் பொழுதும் ஆகும் எட்டு நிலம் எத்தனை வகைப்படும் அவை யாவை நிலம் ஐந்து வகைப்படும் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்தது ஒன்பது ஐவகை நில அமைப்புகளை கூறுக குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் ஆகும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் ஆகும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் ஆகும் அடுத்தது பத்து பொழுது எத்தனை வகைப்படும் அவை யாவை பொழுது இரண்டு வகைப்படும் அவை பெரும்பொழுது சிறு பொழுது அடுத்தது பெரும்பொழுது என்பது என்ன ஓர் ஆண்டின் ஆறு கூறுகள் பெரும்பொழுதுகள் ஆகும் பெரும்பொழுதுகள் யாவை அல்லது ஓர் ஆண்டின் ஆறு கூறுகள் யாவை சித்திரை வைகாசி இளவேநீர் காலம் ஆனி ஆடி முதுவேநீர் காலம் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் மார்கழி தை முன்பனிக்காலம் மாசி பங்குனி பின்பனிக்காலம் பதிமூன்று விநாயன் சிறு பொழுதுகள் யாவை அல்லது ஓர் நாளின் ஆறு கூறுகள் யாவை ஆறு மணி முதல் பத்து மணி வரை அது நமக்கு ரெண்டு பிரிவா இருக்கு அது முற்பகல்ல இருக்கக்கூடியது காலை பிற்பகல்ல இருக்கக்கூடியது மாலை அடுத்தது இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை நமக்கு இருக்கு அது முற்பகல்ல உள்ளது வைகரை பிற்பகல்ல உள்ளது ஏற்பாடு அடுத்தது பத்து மணி முதல் இரண்டு மணி வரை அது நமக்கு பகல்ல ஒரு பிரிவு வரும் இரவுல ஒரு பிரிவு வரும் பகல்ல வரக்கூடியது நண்பகல் இரவுல வரக்கூடியது யாமம் இப்படி நீங்க புரிஞ்சு படிச்சா ஈஸியா இருக்கும் பதினாலு ஏற்பாடு
பிரித்தறிக, அதை எல் கூட்டல் பாடு என்று பிரிக்க வேண்டும். அடுத்தது ஏற்பாடு, விளக்கம் தருக. ஏற்பாடு எல் கூட்டல் பாடு, எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறைதல், சூரியன் மறையக்கூடிய நேரம். அடுத்தது 16, ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய பெரும்பொழுதுகளையும் பெரும்பொழுதுகளை பொருத்தி காட்டுக. திணைக்கும் பெரும்பொழுதுக்குமான பொருத்தம். அப்ப குறிஞ்சி குளிர்காலம், முல்லை கார்காலம், மருதம் ஆறு பெரும்பொழுதுகளும், நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகளும், பாலை பின்பணி காலம், இளவேனில் முதுவேனில் காலம். நாங்க மாத்தி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேமா, அந்த கண்டென்ட்ல சொல்லும் போது பாலை வந்து பின்பணி காலமும் இளவேனில் முதுவேனில் காலமும் தான் அதுக்கு உண்டு. கொஞ்சம் மாத்தி அதை பார்த்துக்கோங்க. 17, ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய சிறு பொழுதுகளை பொருத்தி காட்டுக. குறிஞ்சி யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்திற்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல் ஆகும். 18, கருப்பொருள் என்றால் என்ன? ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள் ஆகும். 19, உரி பொருளை டேஷ் பின்னணியில் அமைத்து பாடுவது நம் மரபு, கருப்பொருள் பின்னணியில். கேள்வி எண் 20, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை? குறிஞ்சி, மருதம், நெய்தல். அடுத்தது 5 இணைகளுக்கு உரிய தெய்வங்களை பொருத்தி காட்டுக. குறிஞ்சி முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. இப்ப நான் தெய்வத்தை மட்டும் இதுல பொருத்தி காட்டியிருக்கேன் மாணவர்களே. உங்களுடைய பாட நூலில் பக்கையன் 146 ஒரு பெரிய அட்டவணை ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். அதில் கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் முதலாக நமக்கு தொழில் வரையிலையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் இப்படி பொருத்தி நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் எந்த கேள்வி எப்பொழுது கேட்டாலும் உங்களால் பதில் கூற இயலும், பதில் எழுத முடியும், வெற்றி அடைய முடியும். மாணவர்களே, உங்களை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்கடல் சாரதா. நன்றி, வணக்கம்.